அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்சன். இந்த பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். இட்ஸ் அ பிக் ரிக்வஸ்ட், நாட் ஓன்லி இன்ஃபர்மேஷன். மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். சோஷியல் மீடியா யூடியூபர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு நபராக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் ஆப் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்டை அதிகமாக பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான ஆப், அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான வெப்சைட்ஸ். யாருமே யாரையுமே நம்பி ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. மிகப்பெரிய யூடியூப் செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நபரை ஹாலிவுட் பாலிவுட் இப்படிப்பட்ட ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் சரி, யாருமே யாரையுமே நம்பி ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் சேமிக்க விரும்புனீங்கன்னா அருகில் உள்ள ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ஆர்டி போடுங்க, இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க, இல்லாட்டி எல்ஐசியில் போய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து தயவுசெய்து இட்ஸ் அ ரிக்வஸ்ட், இந்த ஒரு ஆப் வெப்சைட்டை வந்து ஒரு செலிபிரிட்டி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்பி ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இட்ஸ் எ பிக் ஸ்கேம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இப்படிலாம் காசு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சேனல் அரவிந்த் லைட்சன் சேனலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடியோ வந்து 10,000 views ரீச் ஆகிற பட்சத்தில் அந்த 10,000 views வந்து எனக்கு யூடியூப் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னா ஒரு $6 to $7 மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு வீடியோக்கு $6 to $7 மினிமம் ஒரு 400 to 500. 10,000 views ரீச் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த 500 அமௌண்ட்டை நான் பார்க்க முடியும். ஒரு ரூபா சம்பாதிக்கிறது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு செலிபிரிட்டி சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி யாருமே ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இந்த ஒரு யூடியூபருமே பொறுப்பாக மாட்டாங்க. பிகாஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூடியூப் சேனலுடைய ஓனருக்குமே தெரியாது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூடியூப் அந்த நிறுவனமே ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க. ஆனால் யூடியூப் அந்த வீடியோ ப்ளே ஆகும் போது அந்த வீடியோஸில் ஒரு சில செலிபிரிட்டிஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்களே, அதை நம்பவே நம்பாதீங்க. ஹைலி ட்ரஸ்டபிள் ஆப்பாக இருந்தாலும் தயவு செய்து நம்பாதீங்க. இட்ஸ் எ ரிக்வஸ்ட் ரிக்வஸ்ட் ரிக்வஸ்ட். மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தாலிபான் மறுபடியும் கொஞ்சம் ஆதிக்கத்தை செலுத்த இப்போ விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆப்கானிஸ்தானில் ஒரே ஒரு மாகாணம் மட்டும்தான் தாலிபானோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாகாணத்தோட பெயர் வந்து பஞ்ச் ஷீர். அந்த மாகாணத்தை யார் கட்டுப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த மாகாணத்தை நோக்கி 100,000-க்கான தாலிபான் வந்து இப்போ அனுப்பப்பட்டிருக்காங்க பல முக்கியமான ஆயுதங்களோட. இந்த செய்தி வந்து ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அதற்கான காரணம் ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 34 மாகாணத்தில் 30-க்கும் மேற்பட்ட மாகாணத்தை வெற்றிகரமாக தனது கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்த பிறகு நிச்சயமாக இந்த ஒரு மாகாணத்துக்கான அந்த விடுதலையை தாலிபான் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் 20 ஆண்டுகள் அமெரிக்கா அந்த நாட்டுடைய இராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போரை நடத்தினாங்க. ஆனால் இப்போது அமெரிக்க நாட்டுடைய இராணுவம் வந்து ஒரு முக்கியமான பணியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுன்னு இருக்காங்க. அதாவது மேசிவ் எவாக்குவேஷன், பல நபர்களை வந்து அந்த நாட்டிலிருந்து வெளிக்கொண்டு போகக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த டைம் இட்ஸ் அ கோல்டன் டைமாக பார்க்கப்படுது. இந்த டைமை பயன்படுத்தி தான் பஞ்சிஷீர் வேலி என்று அழைக்கப்படும் அந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர தாலிபான் வந்து இப்போ விரும்புகிறாங்க. ஆனால் அந்த பகுதியை அவ்வளோ எளிமையாக கட்டுப்படுத்திட முடியுமா? 1980 சோவியத் யூனியன் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தாங்க ஆப்கானிஸ்தான் முழுமையை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர. ஆனால் பஞ்சிஷீர் வேலியில் ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் பார்த்துருக்காங்க. அதற்கடுத்தபடி 1994 தாலிபான் என்று அழைக்கப்படும் ஒரு அமைப்பு உருவாகுது. அந்த அமைப்பும் 2001 ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கான பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பஞ்சிஷீர் வேலி என்று அழைக்கப்படும் அந்த இடத்தை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக தாலிபான் கிட்ட பல முக்கியமான நவீனமான ஆயுதங்கள் இருக்கு. அதற்கான காரணம் அமெரிக்க நாட்டுடைய பல நவீனமான ஆயுதங்களை அமெரிக்க நாட்டுடைய இராணுவம் வந்து அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ஆயுதங்களை நிச்சயமாக அந்த பஞ்சிஷீர் வேலிக்கு எதிரான அந்த போராளிகளுக்கு பயன்படுத்த தான் போகிறாங்க. பட் பஞ்ச் ஷீர் வேலி இப்போது அந்த பகுதியை யார் பாதுகாக்கிறாங்க? அந்த பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் அகமத் மசூத். இந்த நபர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபருடைய மகனாக பார்க்கப்படுறாரு. அகமத் ஷா ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய ஒரு முக்கிய போராளி, சோவியத் யூனியன் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு முக்கிய போராளி, ஆஸ் வெல் அஸ் தாலிபானுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு முக்கிய முஜாஹிதீன். ஒரு மிகப்பெரிய ஒரு நபருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியுடைய ஒரு மகனாக பார்க்கப்பட்டாலும் அகமத் அவர்கள் தனக்குத்தானே ஒரு முக்கிய அடையாளத்தை இப்போ உருவாக்கியிருக்காரு. அதன் காரணமாக பஞ்சிஷீர் வாலியோட லைன்ஸ் ஆஃப் பஞ்சிஷீர் என்று அழைக்கப்படும் ஒரு நபராக இப்போ இந்த நபர் பார்க்கப்படுறாரு. ஆன்டி தாலிபான் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஒரு முக்கிய படையை இப்போ உருவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 9,000 நபர்களை இப்போ இந்த படையில் அவர் சேர்க்க ஆரம்பிக்கிறார். இதற்கான காரணம் அவர் பயன்படுத்திய பல புரட்சிகரமான வார்த்தைகள். 1940 பிரான்ஸ் அரசாங்கம் வந்து ஜெர்மனிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி பார்க்கும்போது பிரான்ஸ் நாட்டுடைய சீஃப் ஜெனரல் ஆஃபீஸர் டி காலே அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், வி ஹாவ் லாஸ்ட் இன் த பேட்டில் பட் நாட் இன் தி வார். அதாவது இன்னைக்கு நம்ம தோல்வியை பார்த்துருக்கோம், ஆனால் இந்த போரில் நம்ம தோல்வியை பார்க்கல. அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி தான் பிரான்ஸ் அரசாங்கம் மறுபடியும் மீண்டும் வந்திருப்பாங்க அமெரிக்க நாட்டுடைய உதவியால். அதே மாதிரி தான் அந்த வார்த்தையை மறுபடியும் இப்போது தாலிபானுக்கு எதிரான இந்த போரில் நம்ம நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம், ஆனால்
இன்னைக்கு நம்ம போரில் ஈடுபடாம அந்த காபூலை நம்ம இழந்துட்டோம். ஆனா நம்ம போரில் ஈடுபட்டு இருந்தா நிச்சயமா நம்ம காபூலை மறுபடியும் தாலிபான் கிட்ட இருந்து மீட்டெடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அஹமத் மசூத் அவர்கள் ஒரு இறுதியா ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, ரொம்பவே கேட்க அற்புதமா இருக்கு. We are the last standing people and we will stand for our people. Surrender is not in my vocabulary. சரணடைவது என் சொல் அகராதியில் இல்லாத ஒரு வார்த்தை. பல முக்கிய வார்த்தை, பல புரட்சிகரமான வார்த்தை, பல உறுதியான வார்த்தைகள் பார்க்கலாம். இன்னைக்கு மிட் நைட் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நூற்றுக்கணக்கான தாலிபான் வந்து இப்போ இந்த பஞ்சி ஷீர்வாடியை நோக்கி தான் போயிருக்காங்க. அதாவது அந்த அஹமத் மசூத் அந்த நபருடைய அந்த படைக்கான பெயர் என்னதுன்னா நார்த்தன் இந்த போர் வெற்றிக்கான போர் அல்ல, இந்த போர் சுதந்திரத்துக்கான ஒரு போர். தாலிபான் அந்த அமைப்போடு இணைந்து கூட நாங்கள் பணி செய்ய தயாராக இருக்கோம். ஒருவேளை தாலிபான் வந்து நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கோரிக்கைகளை ஏற்றுகிற பட்சத்தில், அதாவது ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்பை சார்ந்த மக்களுக்கும் அந்த சமமான உரிமம் கொடுக்கப்பட வேண்டும், பெண்கள் குழந்தைகளுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், இது போன்ற பல முக்கியமான கோரிக்கைகளை அந்த நார்த்தன் அலைன்ஸ் வந்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி நான் பதிவிடும் போதே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்க, ஒரு அப்டேட்டட் நியூஸ். கபீசா என்றழைக்கப்படும் ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய ஒரு ப்ராவின்ஸ், ஒரு மாகாணத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த நார்த்தன் அலைன்ஸ் அஹமத் மசூத் அவர்களின் அந்த படையில் இணைவதற்காக இப்போ போயிருக்காங்க. இது நிச்சயமாக தாலிபானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ். ஆக்சுவலாக நூற்றுக்கணக்கான தாலிபான் வந்து இந்த பஞ்சி ஷீர் வேலியை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்த உடனே அந்த கபீசா என்றழைக்கப்படும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய சிவிலியன்ஸ் வந்து இப்போ நார்த்தன் அலைன்ஸில் இணைவதற்காக இப்போ போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் நீங்கள் நிறைய ஊடகங்களில் ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க, மூன்று முக்கியமான மாகாணத்தை வந்து இப்போ ஆன்டி தாலிபான் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் தாலிபான் வந்து அது மறுக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி மார்னிங் வந்து அதை நாங்கள் மறுபடியும் நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் உணரணும், அது என்னதுன்னா நார்த்தன் அலைன்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ஒரு குறைவான ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 300 தாலிபான் தீவிரவாதிகளை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. இது நிச்சயமாக நார்த்தன் அலைன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே சமயத்தில் நார்த்தன் அலைன்ஸ் படைகளுக்கு இந்த விதமான சேதாரம் ஏற்படவே இல்லை. இப்போ நிறைய மிலிட்ரி ஜேர்னலிஸ்ட் அண்ட் நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னதுன்னா பஞ்ச் ஷீர் வேலியை நிச்சயமாக தாலிபான் வந்து அவ்வளோ எளிமையாக கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் ஆங்கிலத்தில் அந்த பகுதி வந்து இட்ஸ் அ லேண்ட் லாக்டு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பகுதிக்கு அருகாமை இந்த ஒரு மாகாணமும் இந்த ஒரு மாநிலம் இந்த ஒரு மாவட்டங்களும் இருக்கவே இருக்காது. அதற்கான காரணம் பஞ்சி ஷீர் வேலியை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாறைகளும் பல கடினமான மலைகளும் தாண்டி நீங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த பஞ்சி ஷீர் வேலி அழைக்கப்படும் இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ண முடியும். இது ஒரு முக்கிய அட்வான்டேஜாக பார்க்கப்பட்டாலும் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதற்கான காரணம் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாகாணத்தை சார்ந்த மக்கள் வந்து இந்த பஞ்ச் ஷீர் வேலி இந்த அமைப்புக்கு உதவ முன் வரும்போது அந்த மக்களே அவ்வளோ எளிமையாக இந்த இடத்த வந்து ரீச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கடினமான போக்குவரத்தை தாண்டின பிறகு மட்டும்தான் இந்த இடத்த ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்சஃபிஷியன்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட், அதாவது இராணுவத்துக்கு தேவைப்படும் பல முக்கியமான பொருட்களை அவ்வளோ எளிமையாக மற்ற மாகாணத்திலிருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது. அதன் காரணமாக தான் நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் நிறைய மிலிட்ரி ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பஞ்ச் ஷீர் வேலியில் இருந்து செயல்படக்கூடிய இந்த நார்த்தன் அலைன்ஸ் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக தாலிபானுக்கு எதிரான அந்த போரில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பார்ப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயம் என்னதுன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாகாணத்தை அவங்க கேப்சர் பண்ணணும், அதுதான் பதக்ஷான். பதக்ஷானில் கிட்டத்தட்ட 7-9 ஏர்போர்ட் இருக்குது. இந்த இடம் எக்ஸாக்டாக நார்த் ஈஸ்ட் ஆஃப் பஞ்ச் ஷீர் வேலின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. நார்த் ஈஸ்ட் மட்டும் இல்லாமல் தஜிகிஸ்தான் அந்த நாட்டுடைய எல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமா இந்த பதக்ஷான் ஏர்பேஸ் பார்க்கப்படுது. 7-8 ஏர்பேஸ் இருக்கிற பட்சத்தில் அதை நிச்சயமாக பயன்படுத்தும் போது தாலிபானுக்கு எதிரான அந்த போரில் ரொம்ப தீவிரமாக இந்த நார்த்தன் அலைன்ஸால் ஈடுபட முடியும்.
பார்க்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டாக வந்திருக்க அப்டேட் என்னதுன்னா, இன்னும் அடிஷ்னலாக ஒரு 6 மாகாணத்தை வந்து தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர நார்த்தன் அலையன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க. இன்னும் ஒரு ஓரிரு தினங்களில் அந்த 6 மாகாணங்கள் வந்து தாலிபானுக்கு எதிரான அந்த போரில் வெற்றி பெறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. 6 மாகாணத்தை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்கு நார்த்தன் அலையன்ஸ் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதை தடுத்து நிறுத்த தான் இப்போ தாலிபான் வந்து நேரடியாகவே அந்த பஞ்ச் ஷீர் வேலி என்று அழைக்கப்படும் அந்த பகுதியை நோக்கி இப்போ போக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி மிட் நைட் இன்னும் நிறைய அப்டேட் வர வேண்டியது இருக்குது. வரும்போது நிச்சயமாக நாளைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, மற்ற நாடுகள் வந்து இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ரஷ்யா வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து தாலிபான் சம்மந்தமான அமைப்பை வந்து நாங்கள் எதுவுமே நாங்கள் கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் அதே சமயத்தில் தாலிபானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொன்னது மட்டும் இல்லாமல், ஆப்கானிஸ்தான் நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ரெஃப்யூஜிஸ் அந்த அகதிகளை நாங்கள் நிச்சயமாக எங்கள் நாட்டில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரஷ்யா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ரஷ்யா அதை ஏற்றுக்க தான் மாட்டாங்க. அதற்கான காரணம், பல ஆண்டுகளாக அங்கே அமெரிக்கா இருந்திருக்காங்க. ஒருவேளை அமெரிக்காவுக்கு உதவக்கூடிய ஒரு நபர்கள் வந்து ஒரு அகதியாக இருக்கிற பட்சத்தில் அந்த நபர் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து ரஷ்யாவுக்கு போனார்னா ரஷ்யாவுக்கு எதிரான அந்த உளவு பார்க்கும் வேலையில் அங்கே ஈடுபடுவாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து அச்சப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக தான் ரஷ்யா வந்து இன்றைக்கி பின்வாங்கிட்டாங்க. இந்த விதமான அகதிகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஸோ ரஷ்யா வந்து தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தபடி பாகிஸ்தான்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எங்கள் நாட்டில் வந்து 300,000 ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த நபர்கள் வந்து இருக்காங்க. இதுக்கு மேற்பட்டு நாங்கள் இந்த விதமான அகதிகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதன் காரணமாக தான் ஸ்பின் போல்டாக் என்று அழைக்கப்படும் பாகிஸ்தான் ஆஸ் வெல் அஸ் ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டுடைய எல்லை பகுதிகளில் அதிகமான பாகிஸ்தான் நாட்டுடைய இராணுவம் வந்து இப்போ குவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணம், இதற்கு மேற்பட்டு இந்த விதமான அகதிகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்பது பாகிஸ்தான் நாட்டுடைய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அதற்கடுத்தபடி துருக்கி வந்து இங்கேயும் இருக்காங்களே, அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். துருக்கியும் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்னதுன்னா, ஆப்கான் நாட்டுடைய ரெஃப்யூஜிஸ் வந்து ஈரான் நாட்டுக்கு வராங்க. ஈரான் நாட்டில் வந்து அந்த பேசிக் எக்கனாமிக் க்ரோத் நிறைய பிரச்சனைகள் வந்து ஈரானில் இருக்குது. அதன் காரணமாக ஈரானில் இருக்கக்கூடிய நிறைய ரெஃப்யூஜிஸ் அதாவது ஆப்கான் நாட்டை சேர்ந்த அகதிகள் வந்து ஈரான்லேருந்து இப்போ துருக்கியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக தான் துருக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 300 கிலோமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவரை கட்டியிருக்காங்க. இதன் மூலம் நிறைய அகதிகள் வந்து எங்கள் நாட்டுக்கு உள்ளே வரதை நாங்கள் தடுக்க முடியும் என்பது துருக்கி நாட்டுடைய முக்கியமான நம்பிக்கையாக பார்க்கப்படுது. இப்போ நிறைய அகதிகளை ஏற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடு வந்து கத்தார் மட்டும்தான். கிட்டத்தட்ட 8,000 நபர்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கடுத்தபடி ஒரு சில நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்க்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆஸ் வெல் அஸ் நேட்டோ. இதற்கு மத்தியில் தான் G7 மீட் அங்கே நடத்த போகிறாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற பல நாடுகள் வந்து அதில் கலந்துப்பாங்க. குறிப்பாக பிரிட்டன் அந்த நாட்டுடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவை இப்போ எடுத்திருக்காரு. அது என்னதுன்னா, தாலிபானுக்கு எதிரான அந்த சாங்ஷன்ஸ் அதாவது பல முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான அந்த தடைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான காரணம், ஹியூமன் வயலேஷன்ஸ், தமிழில் மனித உரிமை மீறல். பல முக்கியமான இடத்துல வந்து அந்த ஹியூமன் வயலேஷன்ஸில் இப்போ தாலிபான் வந்து ஈடுபட்டுதான் இருக்காங்க. அதுக்காகவே பல முக்கியமான சாங்ஷன்ஸ் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அப்டேட் வந்து நாளைய தினம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பக்கம் G7 மீட், இன்னொரு பக்கம் OIC ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன். கிட்டத்தட்ட 57 நாடுகள் அந்த அமைப்புக்கு கீழே தான் இருக்காங்க. இப்போ அந்த அமைப்பை சார்ந்த நபர்கள் வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பாதுகாப்பை தாலிபான் அந்த அமைப்பை சார்ந்த நபர்கள் தான் உறுதிப்படுத்தணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆஸ் வெல் அஸ் மற்ற நாடுகள் வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய அந்த இன்டர்னல் இஷ்யூவில் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு OIC இப்போ திட்டவட்டமாக தனது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய நியூஸ் வர வேண்டியது இருக்குது. துருக்கி அந்த நாடு வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான ஒரு காம்பேக்ட் ட்ரோனை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. உருவாக்கி கொடுக்க போகிறது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் அந்த நாட்டிலே அதை உற்பத்தி பண்ண போகிறாங்க. பாகிஸ்தான் நாட்டுடைய நேஷனல் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் கமிஷன் வந்து அந்த ட்ரோனை உருவாக்க போகிறாங்க. இட்ஸ் நாட் ஏ சர்வேலன்ஸ் ட்ரோன், இட்ஸ் எ ஃபுல் காம்பேக்ட் ட்ரோன். அந்த ட்ரோனை பேஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஆஸ் வெல் அஸ் நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் அப்டேட் நீங்கள் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தான் அந்த நாடு பேஸ் பண்ணி தான் நீங்கள் நிறைய செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, சைனிங் ஆஃப் அரவிந்த்லைட்சன் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த்.